ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் நூறு. நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா இது, இன்னைக்கு வாழை மரத்தை காட்டுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நாம் வாழை மரத்தில் உள்ள ஒரு பாகமான வாழைத்தண்டை பற்றின பயன்களை தாங்க பார்க்க போகிறோம். வாழை மரத்தோட அனைத்து பாகங்களுமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது தாங்க. இதில் இந்த வாழை மரத்தோட தண்டு ரொம்பவே விலை மலிவாக கிடைக்கக்கூடியது. வாழை மரத்தோட சத்துக்கள் நிறைந்த பகுதிகளில் ஒன்று தாங்க வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு துவர்ப்பு சுவை உடையது. இந்த துவர்ப்பு சுவை காரணமாகவே பலரும் இதை விரும்ப மாட்டாங்க. இந்த வாழைத்தண்டை தினமும் சாப்பிட்றதுனால ஏற்படும் விளைவுகள் என்னன்னு தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வாழைத்தண்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் ரெசிபியை நாம பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கின வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாம நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் புதினா இலையை மேலே தூவி எடுத்துக்கலாம். இதை நாம் அப்படியே குடித்தோன்னா டேஸ்ட் ரொம்ப இருக்காது. அதனால லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரையிறதுக்காக நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு நல்லா கரையும். இனி நாம் இந்த வாழைத்தண்டுகளை பற்றின பயன்களை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டில் பழங்களுக்கு நிகரான விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பொட்டாசியம் மற்றும் விட்டமின் B6 அதிக அளவில் காணப்படுது. தினமும் ஒரு டம்ளர் வாழைத்தண்டு சாரோட எலுமிச்சை பழம் சேர்த்து குடித்தா சிறுநீரக கற்கள் வெளியேறும். வாழைத்தண்டில் உள்ள பொட்டாசியம் மற்றும் எலுமிச்சை பழத்தில் உள்ள சிட்ரிக் அமிலம் ரெண்டும் சேர்ந்து பொட்டாசியம் சிட்ரேட்டாக மாறுது. இந்த பொட்டாசியம் சிட்ரேட் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் தன்மை கொண்டது. வாழைத்தண்டு சாறு சிறுநீர் பெருக்கத்தை அதிகரித்து நீர்க்கடுப்பு வருவதை கூட தடுக்கோங்க. வாழைத்தண்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் ஜீரணக் கோளாறுகள் நீங்கும், செரிமான சக்தி மேம்படும். இந்த வாழைத்தண்டு இன்சுலினை மேம்படுத்தி சர்க்கரை நோய் வருவதை கூட தடுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B6 இரத்தத்தை அதிகரித்து இரத்த சோகை ஏற்படுவதை கூட குறைக்குது. அதுக்கப்புறமா இது உயிர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்க உதவுது. உடலில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தி நெஞ்சரிச்சலை கூட குறைக்கோங்க. வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்குது. கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் கெட்ட கொழுப்பு உடலில் சேராம கூட பாதுகாக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி வாழைத்தண்டு சாறு குடிக்கலாங்க. இது குடிக்கிறதுனால கண்டிப்பாக உடல் எடை குறையும். வாழைத்தண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதுக்கப்புறமா வயிற்றுப்புண் மற்றும் குடல் புண்ணை குணப்படுத்த கூட இது உதவுதுங்க. வாழைத்தண்டு சாறை பிழிஞ்சி தீக்காயங்கள் மேல் பூசி வர தீக்காயம் கூட குணமாகும். வாழைத்தண்டு உடல் சூட்டை தணிச்சு உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இதனால் சூட்டினால் ஏற்படக்கூடிய பல வகையான நோய்கள் கூட வராமல் தடுக்கலாம். மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டை ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா மாதவிடாய் கோளாறுகள் கூட நீங்குங்க. மூக்கில் இருந்து ரத்தம் வருவதை கூட இது குறைக்குது. வாழைத்தண்டோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இனி வாழைத்தண்டோட தீமைகள் என்னென்னு பார்த்துடலாம். நாம் என்ன உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலும் அதை அளவோட சாப்பிடணுங்க. அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க. வாழைத்தண்டை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை ரொம்பவே குறைஞ்சிருங்க. வாழைத்தண்டை நாம் அதிகமாக சாப்பிட்டோன்னா சர்க்கரை அளவு அதிகமாக குறைஞ்சி போயிடும். உடல் அதிகப்படியாக குளிர்ச்சியாயிரும். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வயிற்றுப்போக்கை கூட ஏற்படுத்துங்க. எந்த உணவாக இருந்தாலும் கூட நீங்கள் அளவோட எடுத்துக்கோங்க. அளவோட சாப்பிட்டோன்னா எல்லாமே நன்மை தாங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோட சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க.